அல்லுவின் நல்லடியார்களே இது தமிழ் தஜுரிய ஹிப்ஸ் கோர்ஸ் இன்னைக்கு கிளாஸ் தேர்டீன் போன வகுப்புல வந்து நம்ம சூரத்துல் பக்கரால இருந்து ஆயத் நம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து பார்த்துருந்தோம் இன்னைக்கு இன்ஷால்லா நம்மளுடைய இந்த வகுப்புல நம்ம ஆயத் நம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு நம்ம பார்க்க போறோம் நம்ம பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வகுப்புகள் வந்து நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய கிளாஸஸை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சோசியல் மீடியாக்கள் வந்து ஷேர் பண்ணுங்க அல்ஹம்துலில்லா நம்மளுடைய தமிழ் தஜ்வி சேனல் வந்து இப்போ டெலிகிராம்லயும் இருக்குது அதோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காம அதை போய் விசிட் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம் الله لا يستحي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما أما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين إن இந்த ஆயத்துல நூன் மலை நூன் மேலேயோ மீன் மேலேயோ ஷத்து வச்சு வந்தால் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் அப்புறம் இங்கே அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்குது அப்போ இந்த அல்லான்ற வார்த்தையை ஹெவியாக வள்ளினமாக வாய் நிறைய நம்ம ஊதணும் அதுக்கப்புறமா இங்கே சின்ன மது வந்துருக்கு மூணுலேருந்து நாலு அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டி ஊதணும் அப்புறம் இங்கே நூனே சாக்கின் பக்கத்தில் யா இருக்குது குன்னா செஞ்சு நம்ம ஊதணும் அப்புறம் யா மேலே ஷத்து இருக்குது யாவை அழுத்தி உச்சரித்து நம்ம ஊதணும் இங்க ராக் கீழ இருக்கு ராவை வந்து லைட்டா மெல்லினமா உச்சரிக்கணும் அப்புறம் அப்புறம் மீம் இருக்கு குண்ணா செஞ்சு நம்ம ஊதணும் மீ மேலேயும் ஷத் இருக்கு அப்போ ரெண்டு காரணம் இந்த இடத்துல நம்ம குன்னா சேர்த்துக்கு இருக்கு அடுத்து இங்க அப்புறமா ஃபா இருக்கு இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்க பா இருக்கிறதுனால இங்க ஃபோ அப்படின்னு நம்ம நிறுத்தணும் ஃபவுகாஹான்னு நம்ம இந்த இடத்துல நிறுத்தும் போது இது வந்து அலிஃபில் முடிஞ்சிருக்கு அப்போது அப்படியே நம்ம நீட்டி இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் ஃபவுகாஹா அப்படின்னு நம்ம நீட்டி நம்ம நிறுத்தணும் அடுத்து இங்கே மீ மேலே ஷத்து இருக்குது குன்னா செஞ்சு நம்ம ஊதணும் லாம் மேலே ஷத்து இருக்குது லாமை அழுத்தி உச்சரித்து நம்ம ஊதணும் அதுக்கப்புறமா இங்கே வந்து நூன் மேலே ஷத்து இருக்குது இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் அப்புறம் இங்கே காஃப் மேலே ஷத்து இருக்குது காஃபை அழுத்தி உச்சரித்து நம்ம ஊதணும் அப்புறம் இங்கே நுனை சாக்கின் முனை அப்புறமா ரா இருக்குது ரா வந்து குண்ணா செஞ்சு ஊதக்கூடாத எட்டு எழுத்துல ஒன்று அப்போ இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாமல் ஊதணும் அப்புறம் இங்கே பாமல சத் இருக்கு பாவை அழுத்தி உச்சரித்து ஊதணும் அப்புறம் இங்கே ஜீம் இருக்கிறதுனால இங்கே நம்ம நிறுத்துகிறோம் ஏன்னா வந்து இந்த இடத்துல நம்ம நிறுத்துறது தான் சிறந்தது சேர்த்து ஊதுனாலும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுதான் ஜீமுடி சட்டம் நம்மளுக்கு வந்து இந்த ஆயத்தில் வந்து குண்ணா இருக்கிறதுனால மூச்சு ரொம்ப வராதனால இங்கே நம்ம கண்டிப்பாக நிறுத்திடுவோம் அப்போ இங்கே நம்ம நிறுத்தும் போது ஆல்ரெடி இங்கே வந்து சுக்கூனில் தான் இருக்குது ஸோ நம்ம அப்படியே இந்த ஆயிரத்தை நிறுத்தணும் அடுத்து இங்கே மீன் மேலே ஷத்து இருக்குது குண்ணா செஞ்சு ஊதணும் லா மேலே ஷத்து இருக்குது அழுத்தி உச்சரித்து நம்ம ஊதணும் அப்புறம் இங்கே ரா மேலே பேஷ் இருக்குது ரா மேலே பேஷ் இருந்தால் அந்த ராவை நம்ம ஹெவியாக வள்ளினமாக வாய் நிறைய ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே அலீஃப் மேலே பெரிய மது இருக்குது அஞ்சிலேருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டி ஊதணும் அப்புறம் இங்கே ரா மேலே ஜபர் இருக்குது இந்த ராவையும் நம்ம ஹெவியாக ஊதணும் அப்புறம் இங்கே அவுலான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்குது இந்த அவுலான்ற வார்த்தையையும் நம்ம ஹெவியாக வல்லினமாக ஊதணும் அதுக்கப்புறமா இங்கே வந்து மீன் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நிறுத்திடணும் அப்போது இங்கே வந்து தோசப்பரில் இருக்குது தோசப்பரில் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஜபரை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் ஒரு அலிஃபை நிறுத்தி நம்ம நீட்டி நிறுத்தணும் அப்படின்னா பியாஸா மசாலா அப்படி நீட்டி நம்ம இங்கே நிறுத்தணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே லாம் மேலே ஷத்து இருக்குது லாமை அழுத்தி உச்சரித்து நம்ம ஊதணும் அப்புறம் இங்கே தண்வீனுக்கு அப்புறம் வாவ் இருக்குது குன்னா செஞ்சு நம்ம ஊதணும் வாவ் மேலே ஷத்து இருக்குது வாவை அழுத்தி உச்சரித்து நம்ம ஊதணும் அப்புறம் இங்கே துவா இருக்குது இங்கே துவா இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம நிறுத்தணும் அப்போ வந்து இங்கே தண்வீனில் முடிஞ்சிருக்கு தன்வீனில் முடிஞ்சிருந்தா ரெண்டு ஜபரில் அதாவது தோ ஜபரில் முடிஞ்சிருக்கு அதில் ஒரு ஜபர் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு அலிஃபை நிறுத்தி நம்ம நீட்டி நிறுத்தணும் இங்கே ஆல்ரெடி ஒரு இன்னொரு அலிஃப் இருக்கிறதுனால ரெண்டு அலிஃப்புக்கு இதை நீட்டி கசிய ரா அப்படின்னு நீட்டி நம்ம நிறுத்தணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே லாம் மேலே ஷர்த் இருக்குது லாமை அழுத்தி உச்சரித்து ஊதணும் அப்புறம் இங்கே சின்ன மது வந்திருக்கு ஆ மேலே மூணுல இருந்து நாலு அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டி ஊதணும் அப்புறம் இங்கே லாம் மேலே ஷர்த் இருக்குது இந்த லாமையும் நம்ம அழுத்தி உச்சரித்து நம்ம ஊதணும் அப்புறம் ஆயத்து வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் இந்த ஆயத்தில் வந்து அங்கங்கே தா ஜீ மீன் தா அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து அப்படியே ஊதி நிறுத்திடலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து மூச்சு பிடிக்க வரலனா ஆயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல மூச்சை இழுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்தந்த இடத்துல நிறுத்துறதுக்கு வரும் அது மீறியும் உங்களுக்கு வந்து நிறுத்த முடியல மூச்சு பிடிக்க முடியலன்னா நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ரிட் பண்ணி கூட ஓதிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் إنه أرواحي ينقودي أودنها إن الله لا يستحيي <متحدث> أن يضرب مثلا ما بعوضة ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أن أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. آية الذين ينقضون عهد الله من بعد ميثاقه. ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون الذين ينقضون عهد الله من ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون இந்த ஆயத்துல அழுத்தி உச்சரிச்சு நம்ம ஊதணும் அப்புறம் எங்க நூனை சாக்கினுக்கு அப்புறமா காஃப் இருக்கு குண்ணா செஞ்சு நம்ம ஊதணும் அப்புறம் எங்க அல்வான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்கு அல்வான்ற வார்த்தையே நம்ம ஹெவியா வல்லினமா ஊதணும் அப்புறம் இங்கே நூனை சாக்கின்கப்புறம் பா இருக்குது நூனை சாக்கியனுக்கு அப்புறம் பா இருந்துச்சுன்னா அது வந்து எக்கலாபுடைய சட்டம் அப்போ என்ன செய்யணுன்னா அந்த நூனில் உள்ள சப்தத்தை வந்து நம்ம மீமாக மாற்றி குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே ஆல்ரெடி குட்டி மீம் போட்டிருக்காங்க அப்போ வந்து இதை நம்ம எப்படி ஊதணுன்னா மீம் தி அப்படின்னு நம்ம இங்கே வந்து குண்ணா செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே சுவாது இருக்கிறதுனால நான் இங்கே நிறுத்தியிருக்கேன் சுவாதுடைய சட்டம் என்னென்னா சுவாது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்கே சேர்த்து ஊதுறோம் சேர்த்து தான் ஊதணும் ஆனால் ஒரு கலைப்புக்காக நம்மளுக்கு மூச்சு பிடிக்க முடியல அப்படின்றதுக்காக நிறுத்துறதுனால தப்பு இல்லை அதுதான் சுவாதுடைய சட்டம் அதனால நான் இங்கே நிறுத்திட்டேன் அதுக்கப்புறமா இங்கே காஃப் மேலே வந்து சுக்குன்னு இருக்குது காஃப் வந்து கல்கொலாவுடைய எழுத்து காஃபை அசைச்சு வயாக்கோயா கூன அப்படின்னு இதை அசைச்சு உச்சரித்து நம்ம ஊதணும் அதுக்கப்புறமா இங்கே மீன் மேலே பெரிய மது வந்திருக்கு அஞ்சுலேருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டி ஊதணும் அப்புறம் இங்கே ரா மேலே ஜபர் இருக்குது ராவை ஹெவியாக ஊதணும் அப்புறமா அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடியும் ஜபர் இருக்குது அல்லான்ற வார்த்தையையும் நம்ம ஹெவியாக ஊதணும் அப்புறம் இங்கே சின்ன மது வந்திருக்கு சின்ன மது வந்து மூணுலேருந்து நாலு வரைக்கும் நம்ம நீட்டி ஊதணும் அப்புறம் நுனை சாக்கின் பக்கத்தில் யா இருக்குது குன்னா செஞ்சு நம்ம ஊதணும் யா மேலேயும் ஷத்து இருக்குது யாவை அழுத்தி உச்சரித்து நம்ம ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து இங்கே சுக்குன் பெற்ற ரா சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னாடி வந்து ஜபர் இருக்குது அப்போ இந்த ராவை வந்து நம்ம வல்லினமாக ஹெவியாக ஊதணும் அப்புறம் இங்கே தாய் இருக்கிறதுனால இங்கே நம்ம நிறுத்திடணும் இங்கே வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன் வச்சு இந்த இங்கே நம்ம நிறுத்தணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே உலாயக்கலை வந்து பெரிய மது இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு அழி வரைக்கும் நம்ம நீட்டி ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே ரா மேலே இருக்குது ராவை வல்லினமாக ஹெவியாக ஊதணும் ஆயுத் ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி என் கூட ஊதுங்க மெதுவாக ஓதுங்க இந்த ஆயத்தை வந்து உங்களுக்கு இங்க சுவாதம் இருக்கிறதுனால இங்க நிறுத்திடுங்க அதுக்கப்புறமா இந்த எக்கு தாவில இருந்து இந்த தோ வரைக்கும் அதாவது இந்த அறுது வரைக்கும் உங்களுக்கு மூச்சு பிடிக்க வரலன்னா ரெண்டா இந்த ஆயத்தை ஸ்பிளிட் பண்ணி ஊதிக்கோங்க ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ணி ஊதுறந்தால் நீங்கள் அமராவத் லாகில் நிறுத்திக்கலாம் திருப்பி அமராவத் எடுத்து எடுத்துக்கூட ஊதலாம் இல்லைன்னா ஐ யூஸ் நிறுத்திக்கலாம் இல்லைன்னா யூஸி தூனில் கூட நிறுத்திக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எப்படி வேணால் இந்த ரெண்டாவது ஆயத்தை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி ஊதிக்கலாம் அதுக்கப்புறம் மூணாவது வந்து சின்னது தான் அதனால் ஈஸியாக நீங்கள் நிறுத்திடலாம் அடுத்த ஆயத் كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون كيف تكفرون بالله وكنتم தும் அம்வா தா ஃப அஹஹும் சும்மையுமித்துக்கும் சும்மையு ஹையிக்கும் சும்ம இலை இந்த ஆயிரத்தில் இங்கே வந்து ரா மேலே பேசியிருக்கு ராவை வந்து ஹெவியாக வல்லினமா ஓதணும் அதுக்கப்புறம் அல்வான்ற வார்த்தைக்கு முன்னாடி சேர் இருக்குது இப்போ அல்வான்ற வார்த்தையே லைட்டாக பில்ல பில்ல ஹி அப்படின்னு லைட்டாக இந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கணும் அப்புறம் இங்கே நுனை சாக்கின் நுணை சாக்கின் பக்கத்தில் தா இருக்கு குன்னா செஞ்சு நம்ம ஊதணும் அப்புறம் தன்வின் தன்வீன் அப்புறம் ஃபா இருக்கு இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே ஜீம் இருக்கிறதுனால எங்கள்யா கும்பல நான் நிறுத்திருக்கேன் ஜிமுடி சட்டம் வந்து இந்த இடத்துல நம்ம நிறுத்திட்டு தான் சிறந்தது சேர்த்து ஊதுனாலும் நம்மளுக்கு வந்து தப்பு இல்லை அதுதான் வந்து ஜிமுடி சட்டம் அதனால நான் இங்கே நிறுத்திட்டேன் அதுக்கப்புறமா வந்து இங்கே மீன் மேலே ஷத்து இருக்குது மீமை நம்ம குன்னாக செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கேயும் சும்மா இல்லை மீம் இருக்குது மீன் மேலே ஷத்து இருக்குது இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறமா இங்கேயும் வந்து இங்கே மீன் மேலே ஷத்து இருக்குது இங்கேயும் நம்ம குன்னாக செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே சுக்கூன் பெற்ற ராவுக்கு முன்னாடி பேஷ் இருக்கு ராவை வந்து வல்லினமாக ஹெவியாக நம்ம ஊதணும் ஆயத்து வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் இன்னும் ஒரே ஒரு வாட்டியும் கூட மெதுவாக ஊதுங்க كَيْفَ تَكْفُرُونَ بِاللَّهِ وَكُنْتُمْ أَمْوَاتًا فَأَحْيَاكُمْ ثُمَّ يُمِيتُكُمْ ثُمَّ يُحْيِيكُمْ ثُمَّ إِلَيْهِ تُرْجَعُونَ அலமதுல்லா அல்லாவே நல்லடியார்களே இது ஆயத் நம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிளாஸ் நோட்ஸ் மறக்காம இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிளாஸ் நோட்ஸ்ல உங்களுக்கு என்ன டவுட்னாலும் மறக்காம வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய கூடிய இந்த இருபத்தி எட்டு ஆயத்துக்களையும் மறக்காம மனப்பாடம் பண்ணிடுங்க நான் வந்து இந்த ஹிப்ஸ் கிளாஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் போடுறேன் அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டைம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா வந்து மனப்பாடம் வந்து நான் அடிக்கடி அடிக்கடி உங்களுக்கு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வந்து அது மன நீங்கள் பெண்டிங் வச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப சிரமம் ஆகிடும் அதனால தான் நான் வீக்லி ஒன்ஸ் வந்து போடுறது நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணி வீக்லி டூ வீடியோஸாவது போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க அலமதுல்லா நான் அதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் துவா செய்யுங்க அல்லா தாலா வந்து எனக்கு நேரத்தில் நிறைய பறக்கத்தை கொடுக்கணுன்னு அதே மாதிரி நீங்களும் வந்து மனப்பாடம் பண்ணுறது முயற்சியை விட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து எல்லா ஆயத்துக்களையும் மனப்பாடம் பண்ணிடுங்க மனப்பாடம் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து தொழுகையிலையும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள் வீட்லேயும் ஊதி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் அந்த மனப்பாடம் பண்ண ஆயத்துக்களை வந்து நல்ல மன்னனம் வச்சுக்கிட்டே இருங்க டெய்லி கண்டிப்பாக கம்பல்சரியாக ஊதுங்க கம்பல்சரியாக ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து மறக்காமல் இருக்கும் இன்னும் நிறைய ஆயத்துக்கள் போக போக வந்து புதுசாக நம்ம மனப்பாடம் பண்ணுறதை விட நம்ம மனப்பாடம் பண்ணுறது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான டாஸ்காக இருக்கும் அதனால் வந்து டெய்லி கண்டிப்பாக கம்பல்சரியாக ரிவைஸ் பண்ணிடுங்க இந்த மூணு ஆயத்துக்களையும் மனப்பாடம் பண்ணவங்க வீடியோ கீழே அலமதுல்லா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பாட சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து